இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மாத்திர பூமி ரெண்டாயிரத்தி மூணு ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம் ஒரு ஹிந்தி படங்க இந்த படத்தோட ஒன் ஒன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள பொறக்கிற பொம்பளை பிள்ளைங்களை எல்லாருமே கள்ளிப்பால் வச்சு கொண்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில போக போக மாப்பிள்ளைங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்ப ஆயி இது மட்டும் இல்லாம அஞ்சு பசங்களுக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு செம்ம கொடூரமா காமிச்சிருக்காங்கங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே

அங்க பாக்குறவங்க எல்லாமே தலையை கீழே அந்த 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 என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படின்னா பால் இருக்கிற மாதிரி மாதிரி ஒரு பெரிய குழந்தைய அப்படியே இறந்துருதுங்க இப்பயுமே சில பேர் இப்படிதான் இருக்காங்க இருக்காங்க எனக்கு தெரியலங்க பார்த்த உடனே மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் போல கூட லேடிஸ் யாரும் லேடிஸ்க்கு பதிலா கெட்ட போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா அதை பார்த்துட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கிற்க ஒரு வீட்டை காட்டுறாங்க ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்காரு இல்லையா அந்த ஆளு அஞ்சு ஆமலை புள்ளைய பெற்றிருக்காப்புல அவரு பேர் ராம் சரண்ங்க இந்த ஆளு ஏன் இப்படி நான் பேசுறேன் அப்படின்னு கடைசியில உங்களுக்கே புரிஞ்சு போயிரும் அந்த ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறார் ஒரு ஆளு அந்த ஆளு இந்த ஆளோட மொத புள்ளங்க அந்த ஆளு வாதியார வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அந்த ஆளு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா யோ எனக்கு எப்பயா கல்யாணம் பண்ணிப்ப இங்க ஒருத்தன் சமைக்கிறான் இல்லையா அவன் சாப்பாடு வாயிலேயே வைக்க முடியல எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வையே அப்படின்னு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காப்புலங்க அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருப்பான் வேலை செய்யறதுக்குன்னு அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவங்க இந்த இதுலதான் வேலை செய்யணும் உயர்ந்தவங்க அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க வேலை செய்யறதுக்குன்னு காசு கொடுத்து இந்த பையனை வச்சிருக்காங்க அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அந்த என்ன சொல்றாருன்னா எத்தனை வருஷம் நான் வெயிட் பண்றது இப்பயே வயசு ரொம்ப ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிற நாலு பசங்களுமே கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க அவரோட கடைசி பிள்ளையாண்டாம் தான் கொஞ்சம் அமைதியா இருப்பாரு போலங்க அவரு மட்டும் மட்டும் எதுவும் நினைக்காம ஒரு படகு சாப்பிடறாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீட்டுக்குன்னு பொண்ணு பார்க்க ஒரு புரோக்கர் இருப்பாரு போல அந்த ராம் சரண் சொன்னா அந்த பெரிய மனுஷன் என்ன சொல்றானா ஏயா எத்தனை வருஷமா நீ பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க வீட்டுக்கு தான் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்க எதையாச்சும் ஒரு பொண்ண பாரியா என் பெரிய பையன் வேற ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கான் என்னைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வீட்டுக்குன்னு வேலை செய்வான்ல ஒரு பையன் அந்த பையன் இந்த ஆளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர்றான் அந்த ஜூஸ்ல ஏதோ ஒரு எறும்பு விழுந்து போலங்க என்னடா ஜூஸ் எடுத்துட்டு வர எறும்புனா விழுந்த ஜூஸ் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு

எனக்கு பொண்ணு பிக்சர் ஆயிடுச்சுடா எனக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல இவனுக்கா ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆளு செம்மையா கோவப்படுறாங்க உடக்கட கல்யாணம் ஆக போதா அப்படின்னு வயிறு எரிஞ்சு சாகுறாங்க பக்கத்துல ஒரு பையனை கூப்பிட்டு இவர் கரடிக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கா இவனுக்குடா கல்யாணம் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த பையனை புடிச்சு அடிக்கிறாங்க அதே கோவத்தோட அவங்க அப்பா கிட்ட போயிட்டு யோ நைனா நீ நான் பெரிய மனுஷனாயா அவங்க அப்பா அவங்க வேலையை பாக்குறாரு நீ நீயே பெரிய மனுஷன் தானே இருக்க அப்படின்னு வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் அசிங்கசியமா கேக்குறான் அங்க இருந்த புரோக்கரும் அவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து பொண்ணு கிடைச்சதுன்னு நான் போய் கேட்டு வந்த அந்த புரோக்கரு அந்த பையனோட வீட்டுக்கு போறாப்புல எப்படியா பொண்ணு பிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறாப்புல அந்த பையனோட அப்பாவும் சொல்றாரு பக்கத்து ஊர்ல இருந்து பிடிச்சயா அதுக்காக ஒரு லட்ச ரூபா காசும் கரவ மாடும் கொடுத்தயா இந்த பாரியா நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் நல்லபடியா மந்திர சொல்லியா அப்படின்ட்டு இவரு சொல்றாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கல்யாணமும் நடக்குதுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஊருக்குள்ள முத முறையா ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடத்த சுத்தி வருவாங்க இல்லையா அந்த மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த ஐயருக்கு லைட்டா ஒரு டவுட் வந்துருச்சுங்க அது பார்த்தா பொண்ணு மாதிரியே இல்லையா ஆம்பள மாதிரி இல்ல இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி பாத்துறாங்க கடைசியில அந்த பையனுக்கே கூச்சம் வந்துருச்சுங்க அது பொண்ணே இல்லங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் படு பயங்கரமா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த புரோக்கரு கக்கா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெண் குரல் கேக்குது அந்த புரோக்கர் நடிக்கிற என்னடா காந்த குரலா இருக்கு கக்கா போற இடத்துல அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறாப்புல குரலையும் ஃபாலோ பண்ணிட்டு போனா செம்ம அழகான ஒரு பொண்ணுக்கு அந்த ஆளுக்கே ஒரு யோசனை இவ்ளோ அழகான பொண்ணு நம்ம ஊர்லயா அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கே போயிடுறாரு வீட்டு போய் பார்த்தோம்னா பிரிண்ட் கேட்டு பூட்டி வச்சிருக்காங்க இது என்னடா பக்கத்துல ஏணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏடிய புடிச்சு வேலை போறாப்புல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு யாரா நீ திருட்டு பயலை ராஸ்கோல் வெளியில போடா அப்படிங்கறாரு இல்லையா நான் பொண்ணு பக்கம் தான் வந்தேன் ஒரு புரோக்கரு அப்படின்னு சொல்லி தெளிவு படுத்துறாங்க அந்த புரோக்கர் கேக்குறாரு எதுக்கு காட்டுக்குள்ள வச்சு பொண்ண வளர்க்கற அப்படின்ட்டு அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்றாப்புல இங்க இருக்கிற நிலைமை எனக்கு தெரியாதா என்ன எல்லாரும் கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு தெரியுறாங்க ஏதாவது ஒரு நல்ல இடத்துலயா பொண்ணை கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இதுதான் வாய்ப்புன்ட்டு புரோக்கர் சொல்றாப்புல ஊருக்குள்ள ராம் ஒரு குடும்பம் இருக்கியா அந்த குடும்பத்துல நீ கொடுத்துரு அவரோட மொத பையனுக்கு தான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணை தங்க மாதிரி வச்சு பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னே அந்த பொண்ணோட அப்பாவும் யோசிக்கிறாப்புல இவரு என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரு லட்சம்

வேலைய பாக்க சொன்னா எந்த வேலையை பாக்குறாங்கன்னு தெரியவே மாட்டேதுங்க அத அஞ்சு பேருக்குமே கல்யாணமும் நடக்குதுங்க அன்னைக்கு நைட்டே சரக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த காலேஜ்ல எல்லாம் டைம் டேபிள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிங்க ஒரு நாளைக்கு இவன் இன்னொரு நாளைக்கு அவன் இன்னொரு நாளைக்கு இவன் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சமயத்துலதான் அந்த பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொன்னோம் இல்லையா அந்த ஆளு என்ன பண்றான் அப்படின்னா அவனும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நீங்க எல்லாம் இவ்வளவு யோசிங்களடா இந்த நைனாவை பத்தி யாராவது யோசிங்களா உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுற

நம்ம வாழ்க்கையே எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் தெரியாதே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவ்வளவு கஷ்டத்தோடையும் அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த சாப்பாடு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நல்லாவே திங்கிறாங்க அவங்க டைம் டேபிள் போட்ட மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்த வரா இந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாவுதுங்க இப்படியே ரொம்ப நாளா டார்ச்சர் பண்றாங்க இது மட்டும் இல்லாம இதுதான் சமைக்கணும் அதுதான் சமைக்கணும் இங்க இருக்கிற எல்லா வேலையும் நீதான் தான் பாக்கணும் இங்க இருக்கிற எல்லா மாடுக்குமே நீ தான் பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே

உண்மையா இருக்கா இவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஒரு பிளான் பண்றாங்க இதே மாதிரி சமயத்துலதான் அவனும் மார்க் கம்மியா வாங்கிருப்பான் போலங்க போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க அப்ப கூட ஹீரோனிதா இந்த பையன் ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கூலுக்கு இவன் தனியா தான் போவான் அந்த நாலு பேருமே ஒன்னா சேர்ந்து இந்த பயலையும் சாவடிச்சு போடுறாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருதுங்க அந்த பொண்ணு நமக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அவன் மட்டும் தான் நான் அவன மட்டும்தான் லவ் பண்ண அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிச்சிடறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சு போயிடு போயிடுது அந்த பையன் இறந்தது அவனா சாவுல யாரோ அடிச்சுதான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு பல டவுட் இருக்கு இத போஸ்ட் மார்டம் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கேயுமே இவங்க அதிக பணமா கொடுத்து இந்த கேசையே முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்பவே கற்பழிக்கிறாங்க இந்த ஒரு சமயத்துலதான் லெட்டர் எழுதி இங்க வேலை செய்யற பையன் இதை எப்படியாச்சும் எங்க அப்பாட்ட குடுத்துரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க அவன் அப்ப இதெல்லாம் கேட்டு வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா ஆளு போன் எல்லாம் வாங்கி டிப்டாப் ஆயிட்டாருங்க நீங்க அஞ்சு பேர் தானே சொன்னீங்க ஆறாத ஒரு ஆள் இருக்குல்ல அதுக்கும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாங்க அங்க வந்து இவனா ஒரு மனுஷனா அந்த பெரிய மனுஷனும் ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்குறான் கொடுத்துட்டு பின்னாடி மாடு இருக்கு மாடு ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணோட அப்பனும் என்ன சொல்றானா ஏங்க அந்த மாடு நான் வித்துட்டேன் இனோவா கார்ல தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு அதுனா வேணா நான் சிட்டிலேயே செட்டில் ஆயிட்டேன் கடைசியா என் பொண்ணை மட்டும் பாத்துட்டு வந்துறேன் சொல்லிட்டு போறான் அந்த பொண்ணு பல அட்வைஸ போட்டு அவன் காலிலேயே ஆசீர்வாதம் வாங்குது என்னத்த சொல்றது இந்த பொண்ணோட அப்பனும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு குடும்பமா சேர்ந்து என்னடி லெட்டர்னா போடுறியா அப்படின்னு சொல்லி சம்மாடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த சமையல்கார பையன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எப்படியாச்சும் என்னையே இந்த இடத்தை விட்டு காப்பாத்து எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த வேலை செய்யற பையனும் இவங்கள காப்பாத்தியே ஆகணும்னுட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறாங்க இந்த சமயத்துல இந்த ஒரு விஷயம்லாம் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க அந்த பயலையுமே சாவடிச்சு இந்த பொண்ணை திருப்பி கூட்டு வந்து அந்த மாட்டு கொட்டாவுல அந்த பொண்ணை அடைச்சி வச்சு ஓடிடுவாங்கறதுக்காகவே செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த சமயத்துலதான் அந்த இறந்து போனால சின்ன பையன் அவங்க ஜாதிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு காரணமே அவங்கதான் அவங்கள நம்ம பழி வாங்காம விட கூடாது அப்படின்ட்டு நைட் ஒரு நைட்டா வீடுனா எகிரி குச்சி வராங்க அந்த மாட்டுக்கொட்டா வழியா வரப்பதா ஹீரோ நீ படுத்திருக்கிறத பாக்குறாங்க அந்த ரெண்டு பேர் வந்ததுல ஒருத்த மட்டும் பைத்தியம் போலங்க அந்த நார்மல் மனுஷன் வந்து நானா பொண்ணை பார்த்து பல வருடங்கள் ஆகுதுரா அப்படின்னு சொல்லி கற்பழிச்சிடறான் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பையன் இறந்துட்டதால வேற ஒரு வேலைக்கார பையனா போறாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாம் இவனும் பாக்குறான் ஏதோ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்காங்க சாப்பாடு கொடுக்கறது நல்லபடியா பார்த்துக்கறதுங்கற மாதிரி நல்லபடியா நடந்துக்கிறான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு பிரகரன்ட் ஆகுறாங்க அப்ப கூட அதை யோசிச்சு கூட பாக்கலாங்க இவங்க எல்லாம் ரொம்ப மிஸ் யூஸ் பண்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு யாரு அப்பன்னு வேற அடிச்சுக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நான்தான் மொத அப்ப இவங்களோட அப்ப அந்த ஆளு என்ன சொல்றானா நான் தான் ஃபர்ஸ்ட் நைட் அட்டென்ட் பண்ணேன் அது என் குழந்தைதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இந்த வழுக்கு பரவ ஒருத்தன் இருக்கான் இல்லையா அந்த ஆளு என்ன பண்றான்

இந்த ஜாதிக்காரங்க நிறைய பேரை கூட்டு வராங்க அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கூட்டு வராங்க இது பெரிய ஜாதி கலவரமே ஆகி போச்சுங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷன் என்ன பண்றானா இந்த பொண்ணை எதையாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிரசவ ஒளி வந்திருக்கும் போல அத கூட பொருட்படுத்தாம எங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்ட அப்படின்ட்டு எரிக்க பாத்துறாங்க இங்க வேலை செய்ய வந்த ஒரு பையன் இருப்பான் இல்லையா அவன்தான் அந்த ஆளோட பின்னாடி கத்தி வச்சு குத்திடுறான் யோ நீனா மனுஷனே கிடையாதியா அப்படின்னு அவன் வெறிய ஆற அவனை குத்தி கொள்றான் இந்த ஜாதி கலவரத்துல அந்த பசங்க நாலு பேருமே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோனிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதுமே பெண் குழந்தை தாங்க இப்ப தாங்க அந்த ஹீரோனி முகத்துல ஒரு சிரிப்பே பார்க்க முடிஞ்சிச்சு அப்படியே இந்த படம் முடியுதுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவை நல்ல கதை களத்தோட சந்திப்போம் பாய் பாய்